வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாவிடிவ்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் சாவிடிவ்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கின மொத்த காம்போனன்ஸ். இதோட மொத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,000 நம்ம வெறும் சிபியூ மட்டும் பண்ண போகிறதில்ல. சிபியூ இருக்குது நம்ம கூட, அப்புறம் வந்து மானிட்டர் இருக்குது, 144 Hz மானிட்டர் நம்ம வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கீபோர்ட், மவுஸ், இது ஹெட்ஃபோன்ஸ், மவுஸ் மேட், அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 85,000 அடங்கியிருக்கு. இந்த டேபிளும் வந்து நம்ம வந்து புதுசாக வாங்கணும் செஞ்சது தான். இதோட ப்ரைஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 15,000 சம்திங் வரும். ஸோ நம்ம மொத்தமாக சேர்த்தா 100,000 ரூபாய். நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய். இது இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செட்டப் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே நான் வந்திருக்கேன். அவன் வந்து என் வீட்டிலே பில்ட் பண்ணி எனக்கு வந்து செட்டப் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான். அதனால தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பிசி பில்ட் மட்டும் பார்ப்போம். செட்டப் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவாக வரும். இந்த இதை பிசி பில்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மானிட்டர் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி சேர் எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் ஜென்ரலாக ஒரு பிசி பில்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு ஃபுல்லாகவே நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து மூணு பகுதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற காம்போனன்ஸ் பற்றி பேசி அதோட ப்ரைசிங்ஸ் பற்றி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி பில்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பெஞ்ச் மார்க்ஸ், அப்புறம் விளாண்டு அது என்னென்ன ரிசல்ட் கொடுக்குது, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வருது, அது எல்லாமே சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான பில்ட் அப்படின்னா சொல்லணும். ஏன்னா வந்து 8-core பில்ட், Ryzen 7 நம்ம யூஸ் பண்ணுறதுனால 8-core பில்ட் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பில்ட். இந்த வீடியோ கன்ஃபார்மாக பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம கேபினட்லேருந்து பார்த்துருவோம். கேபினட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ANT அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து, ஆன்டி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு புது கேபினட் தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீ இன்ஸ்டால் RGB ஃபேன்ஸோட வருது. முன்னாடி பகுதி பார்த்தீங்கன்னா 3 RGB ஃபேன்ஸ் நம்மளுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து non-RGB ஃபேன் வந்து ஒன்று கூடவே கொடுக்குறாங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,800 ரூபாய். சூப்பரான கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான இடம் எல்லாமே இருக்குது, அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ATX மதர் போர்டு இது வந்து சப்போர்ட் பண்ணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கவும். நீங்கள் வந்து கம்ப்ளீட் பில்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது இது வந்து தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸர், நம்ம வந்து Ryzen 7 2700X அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸர் வந்து செம ஒரு வேல்யூ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து வெறும் 21,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து 8-core ப்ராசஸர் கிடைக்குது. 8-core 16-thread ப்ராசஸர் இது. 21,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் கிடைக்குது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ரைசனோட 3rd Gen வந்ததுனால இப்போ இந்த ப்ராசஸரோட ரேட்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து இந்த பில்டுக்கு இது பண்ணோம். 85,000 மொத்தமாகங்கிறது வந்து சிபியூக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 66,000 ரூபாய்க்கு தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மற்ற பார்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து காசு அலோகேட் பண்ணனால 66,000 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த கேபினெட்டுக்கும் சிபியூக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் இதுக்கு போயிடுச்சு. இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கேமிங்கும் பண்ணுவான், ஸ்ட்ரீமிங்கும் பண்ணுவான், அதே டைம் எடிட்டிங்கும் அவன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஸ்ட்ரீமிங்க்கு வந்து நம்மளுக்கு கோர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நாங்கள் வந்து Ryzen 7 2700X அப்படிங்கிற ப்ராசஸர் போனோம். இதோட பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 GHz வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஓவர் கிளாக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 4.2 GHz வரைக்கும் வரும். நம்ம சூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டும் ஓவர் கிளாக் சப்போர்ட் பண்ணும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2700X இந்த ப்ராசஸரில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூலர். இந்த கூலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீ நம்மளுக்கு வந்து ஸ்டாக் கூலரே வந்து RGB ஃபேன்ஸோட வருது. AMD லோகோவும் சரி, அந்த சுற்றி இருக்கிற ரிங்கும் சரி, ஃபேனும் சரி, நம்மளுக்கு வந்து RGB லைட்டிங் எஃபெக்ட் வந்து அதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூப்பரான ஒரு AMD-லே இருக்கிறதுலே பெஸ்ட்டு கூலர் அப்படிங்கிறது இது இதுதான் X-series எக்ஸ்க்ளூசிவான கூலர். ஸோ இந்த இது வாங்குறது மூலமாக உங்களுக்கு அந்த கூலர் கிடைக்கும். நீங்கள் இந்த கூலர் வச்சு ஓவர் கிளாக் கூட ட்ரை பண்ணலாம், அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கூலர் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த 21,000க்கு வந்து இது வந்து ஒர்த் அப்படின்னு நான் சொல்கிறேன். போன வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் அதே மதர் போர்டு தான் இந்த வீடியோலையும் யூஸ் பண்ணுறோம். அதே மதர் போர்டு இன் சென்ஸ் அதே கம்பெனி, அதே மதர் போர்டு இல்லை, அது வேறு பில்ட், இது வேறு பில்ட். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா GigaByteலேருந்து B450 சிப்செட்டோட வருது. RS Lite அப்படிங்கிற ஒரு மதர் போர்டு தான். இது சூஸ் பண்ண முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலையும் கம்மியாக அது கிடைக்கிற விஷயங்கள் நிறையா. போன பில்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க மதர் போர்டில் RGB லைட்லாம் எப்படி எரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் RGB ஃபியூஷன் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கேபினெட்டில் லைட் இருந்தால் இல்லை மற்ற லைட் ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கூட சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான மதர் போர்டு. கிடைக்கிற
ஒரு இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9500 ருபீஸ். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அதனால தான் இதுக்கு இது இந்த மதர் போர்டுக்கு போனோம். அது மட்டும் இல்லாமல் B450 சிப்செட்டுனால நம்மளால ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ப்ராசர் ஓவர் கிளாக் பண்ணி 4.2 GHz ஸ்பீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மதர் போர்டால் பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து GPU கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1660 சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிருக்கோம். கம்பெனி பார்த்தீங்கன்னா MSI. இதில் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSI-யோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கூலர் ஆகட்டும் அது டிசைன் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து MSI-க்கு போனோம். 1660 சூப்பர் வந்து 6GB வெர்ஷன். இது இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 21,200 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ரொம்பவே கம்மியான வெர்ஷன், கம்மியான ரூபாய் அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இது இதை கம்பேர் பண்ணவும் 1660 TI-க்கு நம்ம போனோம்னா அது வந்து 26,000 ரூபாய்க்கிட்ட வருது. அதுக்கு இது ரொம்பவே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது பதில் பட்ஜெட் பில்னால நாங்கள் வந்து இது போனோம். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்ட்ரீமிங்க்கும் கேமிங்க்கும் ஹெல்ப் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ஷர் VS550W பவர் சப்ளைக்கு போகிறோம். இந்த இந்த பவர் சப்ளையோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3400 ரூபாய். ஒரு ட்ரஸ்டடான பவர் சப்ளை. அதனால தான் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நான் எல்லா பில்டுக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட பில்டையும் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த பில்டையும் இதே நான் போகிறேன். இது வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களோட GPU-க்கும் நாங்கள் தனியாக வந்து பவர் கொடுக்கணும். இது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா க்ளீனான ஒரு பவர் சப்ளைன்னு சொல்லலாம். பவர் சப்ளையில் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து காஸ்ட் மிச்சம் பண்ணுறேன் அப்படின்ட்டு கம்மி விலை பவர் சப்ளைக்கு போனீங்கன்னா உங்களோட பார்ட்ஸ் ஏதாவது அது டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 80+ பவர் சப்ளை. ஸோ ஆக்சுவலாக என்ன அவங்க 550W சொல்கிறாங்கன்னா 550W கரண்ட் வந்து இது வந்து ஆக்சுவலாக சப்ளை பண்ணும். ஸோ அதனால தான் இது போனோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேம் மற்றும் SSD இருக்குது. நம்ம வந்து HDD போகல, ஏன்னா என் ஃப்ரெண்டு SSD இப்போ திக்கி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். ரேமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் தான் போயிருக்கும் பட்ஜெட் பில்னால. ரேம் பார்த்தீங்கன்னா போன பில்லில் யூஸ் பண்ண மாதிரியே இந்த பில்லையும் கார்ஷர் வெஞ்சன்ஸ் 8GB ரேம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இதோட ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 MHz ஃப்ரீக்வன்சியில் வந்து ரன் ஆகுது. இது வந்து இந்த பில்டுக்கு போதுமானது. பட் இன்னொரு ரேம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும். அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் ஆட் பண்ணப்படும். இது பார்த்தீங்கன்னா SSD 240GB நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பூட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆஸ் யூஷுவல். அப்புறம் அந்த ஸ்டீம் அந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம வந்து இதில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ராசஸ். அதனால தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கே வந்து உங்கள் சிஸ்டம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2700 ரூபாய்க்கு கிடைக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2400 ரூபாய்க்கு. நீங்கள் வேணும்னா இது இது வந்து ரெண்டாகவும் இல்லை இது வந்து 500GB அந்த மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். நாங்கள் M.2 யூஸ் பண்ணல, இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து கீபோர்டு. இது வந்து காஸ்மிக் பைட் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். இதில் என்ன 3000 ரூபாய் அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் கீபோர்டு. இது வந்து நார்மலான மெம்பரைன் கீபோர்டு கிடையாது. ஸோ கிளிக் பண்ணும்போது சவுண்ட் வரும், உங்களுக்கு வந்து ஃபீல், அந்த கேமிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். மெக்கானிக்கல் சுவிச்சஸ் என்ன சுவிச் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல் ப்ளூ சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. செரியமெக்ஸ் கிடையாது. செரியமெக்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதுவும் மெயினாக இந்தியாவில் வந்து மெக்கானிக்கல் சுவிச்சஸ் வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ். அதனால தான் நாங்கள் வந்து கேல் ப்ளூ சுவிச்சஸ் போனோம். இது வந்து ஃபுல்லாக வந்து RGB சப்போர்ட் இருக்குது. பட் வந்து இது RGB ஃபியூஷன் சப்போர்ட் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து சிங்க் பண்ண முடியாது. பட் பர்சனலாக இதில் வந்து RGB லைட் எல்லா இண்டிவிஜுவல் கேஸ்லையும் RGB லைட் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம கேத்த மோட்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 3000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கீபோர்ட்னே சொல்லலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது மவுஸ். ரெட் ட்ராகன்லேருந்து நம்ம வந்து மவுஸ் வாங்கியிருக்கோம். இந்த மவுஸோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1200 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்குள்ளே. இந்த மவுஸில் வந்து DPI பார்த்தீங்கன்னா 3200 DPI வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். 400லேருந்து 3200 வரைக்கும். ஸோ நீங்கள் கேமிங் பண்ணும்போது ப்ரிசைஸாக இருக்கும் எல்லா செட்டிங்ஸ் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட ஹேண்ட் வந்து ரொம்பவே சின்னதுனால இந்த மவுஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். இது வந்து தம் பட்டன்ஸ்க்கும் நிறையா இருக்குது. அதனால தான் இது வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா நீங்கள் கேமிங் பண்ணும்போது அந்த தம் மவுஸ் பட்டன்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டிங்கன்னா விளாடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய்க்கு இது ஒரு பெஸ்ட் மவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ராப்பு அப்படிங்கிற கம்பெனிலேருந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். VH150 அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர். இந்த ஹெட்ஃபோனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே சமயம் ப்ரைஸும் ரொம்பவே கம்மி. 2500 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோனோட விலை வந்து அமேசானில் இருக்குது. நான் வந்து எல்லாமே லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஹெட்செட் வந்து போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லாங் அதாவது ஒரு 6 hours to 7 hours அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து காது ப்ராப்ளம் எதுவும் இருக்காது ஓவர் ஹியர்னால. ஸோ எந்த ஒரு காதில் பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சவுண்டெல்லாம் வந்து ப்ரிசைஸ்டாக இருக்கும். இதிலே வந்து இன்பில்டாக நம்மளுக்கு வந்து மைக்கும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து RGB நம்மளுக்கு வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2500க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதனால தான் இதுக்கு போனது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிட்டர். இது வந்து ஏசர்லேருந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து 144Hz மானிட்டர், கேமிங் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 144Hz இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரேமும் அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்து ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கேமில் என்ன பார்க்குறீங்களோ அது வந்து க்ளீனாக டக்குன்னு உடனே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம். அது மூலமாக உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மானிட்டரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,500 ரூபாய் இந்த மானிட்டரோட விலை. இப்போ வந்து இந்த மானிட்டரோட விலை வந்து கம்மியாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு விற்கும். இது வந்து ஒரு 24-inch மானிட்டர். டீசெண்டான கேமிங் இல்லை, அது டீசெண்டான கேமிங் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து நார்மலாக கேமிங் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து 24-inch வந்து 75Hz மானிட்டருக்கே நீங்கள் போகலாம். பட் வந்து எனக்கு வந்து நல்ல கேம்ஸ் விளாடணும், நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், சிஎஸ்கோ அந்த மாதிரி எஃபிஎஸ் டிமாண்டிங் கேம்லாம் நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மானிட்டர் தான் ரொம்பவே முக்கியம். இந்த மானிட்டர் வந்து 144Hz தான் இதோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி. கன்ஃபார்மாக வாங்க. இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லா காம்போனன்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பிசி பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிசி பில்ட் பண்ணிட்டு அதோட பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். You hurt me deep several times. It hurts to admit that we're no different. I find it hard to commit, but you don't even try. Still I'm better with than without you. Oh, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டும் போது இங்கே ஒரு பின் இருக்கும். அந்த பின்னையும் இந்த பின்னையும் நம்ம வந்து அலைன் பண்ணணும். அப்படி அலைன் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அப்படி அலைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா இட்ஸ் எ மிஸ்டேக். அப்புறம் வந்து நீங்கள் வச்சுட்டாவே போதும், எதுவும் ப்ரெஷர் கொடுக்க வேணாம். வெஸ்ட்டு நீங்கள் வந்து இதை உளுந்து உள்ளே தள்ளிக்கணும். இட் வில் பி ஈஸி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலர் மாட்டிட்டோம். இந்த கூலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பின் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த பின்னை வந்து அது ஆல்ரெடி கொடுத்து இந்த ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா சரியாயிடும். ஈஸியாக மாட்டிடலாம் இந்த இதை. அப்புறம் வந்து இந்த ஒயர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் உடந்து ஓடுறதுக்காக. இங்கே வந்து சிபியு ஃபேன் அப்படின்னு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அலைன் பண்ணி எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத அலைன் பண்ணி பார்த்து மாட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி எல்இடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிபியு எல்இடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து லைட் எரியும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதுலேயும் லைட் எரியும். அதுக்காக நம்மளுக்கு வந்து ரெண்டு கேபிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ட் இருக்கும். இந்த போர்ட் மூலமாக நம்ம வந்து கேபிள்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லைட் எரியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 1, 3, 2, 4 இருக்கும். ஒன்னுனா இந்த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் போர்ட் மெயின், 2 வந்து செகண்ட் போர்ட்டில் ரேம் போடுறது. அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்குற ஆர்டரில் தான் போடணும். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ரேம் போடக்கூடாது. இந்த 1 இந்த இடத்துல போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் உங்களோட கைடில் கொடுத்துருக்கோம், மதர் போர்டோட கைடில். இந்த போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்க மாதிரி தான் நீங்கள் ரேம் போடணும். ஒன்றுனா 1 ஃபஸ்ட் ரேம் வந்து அதில் தான் போடணும், செகண்ட் ரேம் செகண்ட் போர்ட்டில் தான் போடணும். பிகாஸ் அப்போ தான் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த நாச் மாதிரி ஒன்று இருக்கும் இந்த இடம், அது வந்து ஒழுங்காக அலைன் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கணும். இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டு இடத்துலையும். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாவே அதே வந்து தானாக கிளாப் ஆகிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் ஆஃப்ஸ்லாம் வந்து இது இருக்கும். இது வந்து மதர் போர்ட் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னா மதர் போர்டு இது மேலே தான் ரெஸ்ட் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் 6 இருக்கும். 6 அவங்க ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. சில மதர் போர்டில் 7 பின்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கும். அப்போ மட்டும் நீங்கள் வந்து ஒன்று அட்ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கேபினட் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் ஆஃப் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேபினட்டில் வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணணும். இதில் வந்து 7 ஸ்க்ரூ நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 7 ஸ்க்ரூ இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் 7 ஸ்க்ரூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு வந்து மதர் போர்டு நிற்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணவே போதும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து எஸ்எஸ்டியோட பிளேட்டில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எஸ்எஸ்டி வந்து இந்த இடத்துல வந்து போகும். இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணோம்.
admits to admit that we're no different. I find it hard to commit, but you don't even try. Still I'm better with than without you. Oh, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு, மாட்டிடுது. இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ஜிபியூ மட்டும்தான் மாட்டல. ஜிபியூ மாட்டினோம்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஜிபியூ இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எல்லா பில்டுமே இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஜிபியூங்கிறது வந்து எல்லா பில்டையும் ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஜிபியூ அன்பாக்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம்தான். பாக்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடும் இது வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வாரண்டி ஏதாவது கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜிபியூ இருக்குது, நல்லா செம ஹெவியாக இருக்குது ஜிபியூ, எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க, சிடி கொடுக்கல அவங்க. ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் தனியாக தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓ, ரொம்ப பெரிய கவர். ஜிபியூ செம ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து நல்லா ஒரு க்ளீனான ஒரு விஷயம், ஃபினிஷாக இருக்குது. ஆர்ஜிபி கிடையாது இது. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அட்டாச் பண்ணிடலாம். ரேம் அட்டாச் பண்ணுற மாதிரியே தான் இதுவும். அட்டாச் பண்ணோடனே ஒரு சவுண்ட் வரும், லைக் கிளிப் ஆன மாதிரி. ஸோ நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்க்ரூஸ் போடுற மாதிரி இருக்கும், காட்டுற ஸ்க்ரூஸ் கண்டு ரெண்டு ஸ்க்ரூஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூஸ். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் இது வந்து ஒர்க் ஆகுதா, பூட் ஆகுதா, ஃபஸ்ட் பூட் டைம் அப்படின்னு பார்க்க முடியும். நம்ம வந்து இன்னும் வந்து எதுவுமே பண்ணலை, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் பேனல் போடல, எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ மானிட்டர் பண்ணிட்டு நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் பூட் அப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவங்க வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, டேப் போட்டு ஒட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதுவும் தனியாக வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம். ஸோ செம குவாலிட்டியாக இருக்குது, நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஃபீல் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது, தொடம் போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது. மானிட்டர் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மானிட்டருக்கு பவர் கொடுக்கறதுக்காக பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு மானிட்டர் கூட வருது. அப்புறம் இந்த புக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஷுவல் வாரண்டி, அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் கைட்ஸ், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, நல்லாவே பெருசாக இருக்குது. இது ஒரு 24 inch தான், பட் வந்து செம பெருசாக இருக்குது. கொஞ்சம் லென்த் நல்லாயிருக்கு, ஹைட் இல்லாமல் லென்த்து கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். செம ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கவும் நைஸாக நல்லாவே இருக்குது. பட் டிவி மாதிரி ஒரு லுக் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கீபோர்டும் மவுஸும் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. மவுஸ் கீபோர்ட் இப்போ வந்து கீபோர்டோட சவுண்ட் மட்டும் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. நான் சும்மா ஜஸ்ட் காட்டுறேன், செட்டப் இல்லை அது. நார்மலாக தான் பண்ணுறோம், ஆனால் சவுண்ட் வருது. அதுதான் மெக்கானிக்கல் கீபோர்டுக்கும் மெம்பரன் கீபோர்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே கனெக்ஷன் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் பூட் அப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே பவர் கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் மானிட்டர் லைட் எரியுது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு பிறகு இப்போ தான் நம்ம என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் டைம் இதை வந்து பார்க்க போகிறான், அவனுக்காக தான் பில்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் ரூம் விட்டு வெளில இருந்தான், இப்போ வந்திருக்கான். ஃபஸ்ட் டைம் சரி அவனை வச்சு ஆன் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இங்கே தான் இருக்கான், வாடா உள்ள வாடா. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ராகுல், என் ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கான், கிட்டத்தட்ட வருஷமாக கேட்டுட்ருக்கான். அவங்க வீட்டில் இப்போ ஃபைனலாக ஓகே சொல்லிட்டு இப்போ வந்து ஒத்துட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு, ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ நான் சொல்லியா. இங்கே 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 ஓ ஃபைனலி
பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. முன்னாடியும் ஆர்ஜிபி இருக்குது, இதுவும் பூட் ஆகுது, இன்னும் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகலை. ஸோ ஃபுல்லாக வந்து பூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பூட் அப்போ ஃபஸ்ட் பூட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து கிளாஸ் போடாமல் வந்து டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் பூட் சக்ஸஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பயோஸ் செட்டிங்ஸ்குள்ளே போயிருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லாயிருக்கு பிசி பார்க்கவும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிசி வந்து பில்ட் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம பிசி, எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. செட்டப் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டும் பண்ணிட்டோம் நாங்கள். கேம்ஸ்லாம் போயிட்டு எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னர் யூஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு எல்லா கேமுமே, அதாவது ரெண்டு கேம் தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் இப்போதைக்கு, சிஎஸ்கோ மற்றும் பப்ஜி வந்து டெஸ்ட் பண்ணோம் பிசியில். ஸோ ரெண்டு கேமுமே பார்த்தீங்கன்னா ஹை செட்டிங்ஸ், அதாவது அல்ட்ரா இது இருக்கிறதுல அதில் மேக்ஸிமம் செட்டிங்ஸை ஃபுல் ஹெச்டியில் வந்து நம்மளுக்கு வந்து அரௌண்ட் 70-80 FPS கொடுக்குது இந்த பப்ஜியில். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 FPS மேலே வருது. ஸோ பப்ஜி தான் நம்மளுக்கு முக்கியம், ஏன்னா சிஎஸ்கோ வந்து 200 FPSங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது வந்து நார்மல் சிஸ்டம்லேயே 100 FPSக்கு மேலே வரும். பட் இப்போ வந்து பப்ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 FPS கிட்டே கிடைக்குது அரௌண்டாக. எந்த இடத்துலையும் ஸ்டட்டர் இல்லை, லேக் எதுவுமே ஆகலை. ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தருது. எதனாலும் பார்த்தீங்கன்னா 8 கோரும் அது நாங்கள் பேர் பண்ணியிருக்கிற ஜிபியும் தான் காரணம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் செமையாகவே இருக்குது. எப்படி இந்த பிசிக்கு நாங்கள் வந்து 66,000 ரூபாய் கிட்டே செலவு பண்ணியிருக்கோம் இந்த சிபியூக்கு மட்டும். அதுக்கு ஏற்ற ஒரு வேல்யூவான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் இப்போ சரி நாங்கள் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. எடிட்டிங் வைஸும் சரி, நீங்கள் வந்து ரெண்டர் பண்ணும்போதும் சரி, ப்ரீமியர் ப்ரோ, ஃபோட்டோஷாப் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா அதுதான் நிறைய பேரோட டவுட்டாகவே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டோம், அதனால் சூப்பராகவே இருக்குது. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இதே செட்டப் நீங்கள் பண்ணலாம், இதில் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. ஸோ இதே செட்டப் நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து எல்லாமே வந்து வரும். Thank you.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு இது போன்ற பிசி பில்ட் வேணும் இல்லை வந்து வேறு ஏதாவது விஷயங்களில் ஹெல்ப் பண்ண நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். பிசி பில்ட் ஏதாவது நான் உங்களுக்கு பண்ணி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இமெயில் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிசி பில்ட் பண்ணி தருவேன் நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.